பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுக்கு ஐந்தெழுத்து மந்திரம், ஆறெழுத்து மந்திரம், எட்டெழுத்து மந்திர சொற்கள் எவ்வளவு முக்கியமோ, அதேபோல் பொருளாதார தேடலில் உள்ளவர்களுக்கு பணம் என்ற மூன்றெழுத்து மந்திர சொல்லின் முக்கியத்துவம் மிக நன்றாக தெரியும். உலகத்தின் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் பணத்தின் அருமையை உணராத எந்த ஒரு மனிதனும் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பணத்தின் அருமை பெருமைகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்லப்பட்ட தமிழ் பழமொழிகள் ஏராளம். அவற்றில் பணம் பத்தும் செய்யும் என்ற பழமொழி நம் வாழ்வில் அடிக்கடி எதிரொலிக்கும் ஒரு ரைமிங்கான பழமொழி. இந்த பழமொழியை வைத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த அன்பைவா திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் ஒரு பஞ்சு டயலாக் ஒன்று பேசுவார். இந்த பதிவுக்கு மிகவும் பொருந்தி போகிற, அவசியப்படுகிற அந்த வசனத்தை கேட்டுவிட்டு அதன் பிறகு இந்த பதிவை தொடர்வோம். எப்பவுமே ஒன்று கவனம் வச்சுக்கோங்க, மனுஷன் ஒண்ணுதான் செய்வான், ஆனா பணம் பத்தும் செய்யும். அந்த பணம் எனக்கு கிடைச்சா நான் பதினொன்னும் செய்வேன். இந்த வசனத்தில் நாகேஷ் அவர்கள் குறிப்பிடுவது போல அந்த பணம் என்கிட்ட இருந்தா அது பதினொன்னும் செய்யும் என்பது பணத்திற்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை மேலோட்டமாக சொல்லும் ஒரு சம்பிரதாயமான வார்த்தைகள் தான். ஆனால் உண்மையில் பணம் பத்து மட்டுமா செய்கிறது? ஒரு மனிதனின் ஜனனம் முதல் மரணம் வரையிலான எத்தனையோ விஷயங்களை செய்து முடிக்கிறது. ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாத பற்றாக்குறையான பணம் ஒன்றை செய்கிறது என்றால் தேவைக்கேற்ற அளவான பணம் வேறொன்றை செய்கிறது. மிதமிஞ்சிய அளவு கடந்த பணம் விதவிதமாய் குத்தாட்டம் போட்டு குதூகலிக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை அன்றாடம் நாம் சந்திக்கும் பலதரப்பட்ட மனிதர்களின் வாழ்வியல் முறைகளை உற்று நோக்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயற்கையின் நியதிப்படி பஞ்சபூதங்களின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பூமியில் பிறக்கிற மனிதன் உட்பட எல்லா ஜீவராசிகளுக்கும் கொஞ்சம் கூட பாரபட்சமில்லாமல் சரிசமமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்ற காலவரையறைக்குள் மனிதர்கள் உருவாக்கிய, மனிதர்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய பணமானது மனிதர்களது வாழ்வில் எண்ணிலடங்கா ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், ஏற்ற இறக்கங்கள் மட்டும்தான் அடிப்படை தத்துவமே என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பங்குச்சந்தையில் பணத்தின் பாய்ச்சலும் அதனால் தினவணிக செயல்பாடுகளில் நிகழ்கிற லீலா வினோதங்களின் பின்னால் இருக்கிற சூட்சும ரகசியங்களை என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் அடியேன் புரிந்து கொண்டதை உங்களுக்கும் புரிய வைத்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த தொடரின் அடிப்படை நோக்கம். வல்லான் வகுத்த இந்த பங்குச்சந்தை வாய்க்காலில் பாய்ந்தோடும் பண வெள்ளத்திலிருந்து நம்மை போன்ற எளிய மனிதர்களும் நமது அன்றாட பொருளாதார தாகத்தை தீர்த்து கொள்ள முயலும்போது இந்த சந்தையை ஆட்டி படைக்கும் பண ஆளுமைகள் ஒவ்வொரு பங்கிலும் வெட்டும் வாய்க்காலின் போக்கையும் அதில் வரும் நீர் வரத்தின் அளவையும் அதில் ஆங்காங்கே வரும் திருப்பங்களையும் பற்றிய தெளிவு மிக மிக அவசியம். அந்த தெளிவு பெற பங்குச்சந்தை தினவணிகத்தை பற்றிய நமது கண்ணோட்டத்தில் முக்கியமான மாறுதலை கொண்டு வர வேண்டும். இந்த தருணத்தில் நாம் மீண்டும் நாகேஷ் அவர்கள் பேசிய வசனத்தை நினைவுக்கு கொண்டு வருவோம். பணம் பத்தும் செய்யும், அந்த பணம் எனக்கு கிடைச்சா நான் பதினொன்றும் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறத போல, பல நூறு கோடிகள் பணம் நமக்கு கிடைச்சா அந்த பணத்தை வச்சு இந்த பங்குச்சந்தை தினவணிகத்தில் எப்படியெல்லாம் பட்டையை கலப்பலாம் என்கிற ரீதியில் பண ஆளுமைகளாக நாம் மாறி தெளிவு பெறப்போகிறோம். ஒவ்வொரு பங்கையும் எப்படி விதவிதமாக ஏற்றி இறக்கி பணத்தை வாரி சுருட்ட முடியும் என்பதைத்தான் ஒவ்வொரு பதிவிலும் மிக தெளிவாகவும் விரிவாகவும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஒரு 6 மணி நேர இடைவெளியில் ஒட்டுமொத்த பணத்தையும் பல டைப்பில் நகர்த்தி தினவணிகம் பற்றிய பல அறிவு சார்ந்த மூட நம்பிக்கைகளை பின்பற்றி ட்ரேடிங் செய்யும் பல மலைத்தவளை ட்ரேடர்களின் பணத்தை விழுங்கி உண்டு கொழுக்கும் மலைப்பாம்பு ஆபரேட்டர்களின் ஒவ்வொரு நகர்வையும் மிகச்சரியாக புரிந்து கொண்டு செயல்படும் போதுதான் தினவணிக திறமை நாளுக்கு நாள் மெருகேறும். இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யும்போது ஒரு என்ட்ரி கொடுத்தபின் எல்டிபி நமக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ எப்படி நகர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நகர்வுகளின் அர்த்தத்தை ஆபரேட்டர்களின் கண்ணோட்டத்திலிருந்து கவனித்தால் மட்டுமே எக்ஸிட் அல்லது எஸ்கே பற்றிய முடிவுகளை எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் சிறப்பாக எடுக்க முடியும். ஆகையால் இன்னும் சில வாரங்களுக்கு நாம் சில்லறை வர்த்தகர்களாக இல்லாமல்
மொத்த வியாபாரிகளாக மாறி நம்மிடம் குட்டி கிடக்கும் கோடிக்கணக்கான பணத்தை சந்தையில் இறக்கி பணம் பத்து மட்டும்தான் செய்கிறதா, அல்லது பத்துக்கு பத்து செய்கிறதா, அல்லது அதற்கு மேலும் செய்கிறதா என்று தெளிவாகவும் நுணுக்கமாகவும் புரிந்து கொள்ளப் போகிறோம். இது புரிந்தாலே தவறுகள் பெருமளவில் குறையும். ஒவ்வொரு இன்றியிலும் கூடுதல் கவனம் இயல்பாக வந்துவிடும். இன வணிகத்தில் நாம் தொட்டது துலங்கும் என்ற நேர்மறையான வார்த்தைகளோடு இந்த பதிவை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.